இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மஞ்சள் பயிரில் ஏற்படும் நோய் நிர்வாகம், நூற்புழு, இலைப்புள்ளி மற்றும் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பவானி சாகர் வேளாண் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ்.மருதாச்சலம் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். நம்ம மஞ்சள் சாகுபடியில் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா நூற்புழு. ஸோ இந்த நூற்புழுவுடைய தாக்குதலை வந்து நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த நூற்புழு நிர்வாகத்தை முறையாக பயன்படுத்தி மட்டும்தான் வந்து நூற்புழு நிர்வாகம் வந்து நம்ம முழுமையாக வந்து கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம அடியோரமாக வந்து வேப்ப முன்னாக்கு ஒரு ஹெக்டேருக்கு வந்து 250 கிலோ இட வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் செஞ்ச பின்னாடி இல்லை இப்போ அடியோரமாகவே வந்து நம்ம கம்போஸ்ட் அதிகமாக கொடுக்கலாம், ப்ரெஸ் மட் கொடுக்கலாம், அதாவது கம்போஸ்ட் ப்ரெஸ் மட் அப்புறம் கரும்பு சார் கழிவு. இதுகளை வந்து நம்ம அதிக அளவில் நம்ம மண்ணில் சேர்த்தும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இயற்கையாக நன்மை செய்கிற எதிர் உயிரினங்களை வந்து அதிகமாகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நூற்புழுவோட தாக்குதல் வந்து கொஞ்சம் குறையும், சரிங்களா? அதுக்கப்புறம் நடவு வயலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செண்டு மல்லியை வந்து ஊடு பயிராக போடலாம். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு நூற்புழுவோட தாக்குதல் வந்து அது மூலம் குறைச்சிக்கலாம். இப்போ தேவைப்படும்போது இப்போ வந்து பொருளாதார சேத நிலை வந்து அந்த நூற்புழு வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்போஃபியூரான் 3G கொரோனா மருந்து பார்த்திங்களா, அதை வந்து நம்ம மண்ணில் அப்ளை பண்ணலாம். அது எந்த அளவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து 33 கிலோ, அதாவது எப்போ அப்ளை பண்ணோன்னா நடவு செஞ்சால் 3வது மாதம் 5வது மாதம் 2 தடவை வந்து ஹெக்டேருக்கு 33 கிலோ அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம வேர்பகத்தில் அந்த கார்போஃபியூரான் ஃபியூரான் 3G கொரோனா மருந்து வந்து போட்டு தண்ணி கட்டணும். இப்படி பண்ணும்போது என்னங்கன்னா உங்களுக்கு நூற்புழுவோடைய எண்ணிக்கை வந்து நம்ம குறைக்க முடியும், சரிங்களா? அதே மாதிரி நூற்புழு நிர்வாகத்தில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ கத்திரி, தக்காளி, வாழை, மிளகாய் இந்த மாதிரியான பயிர் செஞ்ச காட்டில் வந்து நம்ம மஞ்சள் போடுறத வந்து நம்ம தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி தொடர்ந்து மஞ்சள் நம்ம சாகுபடி பண்ணுறதையும் தவிர்க்கணும். இல்லை அப்படின்னா நூற்புழு நிர்வாகம் வந்து ரொம்ப சிரமமாயிரும். நூற்புழுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரலை ஓட்டம் வந்து ரொம்ப பாதிச்சு வேர் வந்து முடிச்சுகள் காணப்படும். வேர் வந்து பார்த்திங்கன்னா வீங்கி அப்படியே முடிச்சுகள் வந்து காணப்படும். இதனால் வந்து விரலையோட்டம் வந்து முழுவதும் வந்து நின்று போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிழங்கல்கள் நோய் வந்து வரக்கு வந்து வழிவகை பண்ணிவிடும். அதனால் வந்து நூற்புழு நிர்வாகம் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? கிழங்கில் வர்றது வேரில் வர பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். இனி அடுத்தது வந்து நம்ம மஞ்சளில் வர புள்ளி மற்றும் இலைக்கருகள் நோயை பற்றிய மேலாண்மையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நோய்கள் வந்து எதனால் வருது, எந்த காலகட்டத்தில் வருது, அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன மருந்துகளை வந்து உபயோகப்படுத்தி அதை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ முதல்ல வந்து இலைப்புள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொலிட்டோட்ரைக்கம் கேப்சிசி அப்படிங்கிற ஒரு பூஞ்சானத்தால் வர ஒரு நோய். ஸோ இது வந்து எந்த காலகட்டத்தில் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணி 5 மாதம் வரைக்கும் இந்த நோயை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைப்புள்ளியானது வந்து வேறுபட்ட வடிவங்களில் வந்து இலையுடைய மேற்பரத்தில் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த புள்ளி நாளோட என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரும்போது முதிர்ந்த நிலையில் வந்து இந்த பூஞ்சானத்துடைய வித்துக்கள் வந்து அந்த புள்ளியுடைய அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும், சரிங்களா? இந்த புள்ளியில் இந்த பூஞ்சான வித்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம காத்தடிக்கும்போது ஒரு பயிரிலிருந்து, அதாவது நோய்பட்ட பயிரிலிருந்து நோய் இல்லாத பயிர்களுக்கு வந்து நம்ம என்ன ஆகும் அப்படின்னா இந்த பூஞ்சான வித்துக்கள் வருது பார்த்திங்களா, அது வந்து காற்றுல பரவிடும், சரிங்களா? அதனால் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோய் தென்பட்ட உடனேயே வந்து நம்ம மருந்துகளை வந்து உபயோகப்படுத்தணும். இல்லை அப்படின்னா நோய் வந்து ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டுப்பாடு வந்து ரொம்ப சிரமமாயிரும், சரிங்களா? ஸோ இது வந்து இலைப்புள்ளி நோய். இப்போ இந்த இலைப்புள்ளி நோயில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகாயிலையும் இதே பூஞ்சானம் வந்து நோயை உண்டாக்கும். இந்த பழ அழுகல் நோயின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகாயிலையும் வரும். ஸோ இந்த மாதிரியே இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு இலைப்புள்ளி வந்து அதிகமாகிற ஒரு ஏரியாவில் வந்து நம்ம அந்த மஞ்சள் வந்து ஊடுபயிராக நம்ம மஞ்சளில் வந்து ஊடுபயிராக நம்ம மிளகாயை பண்ணோம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மிளகாயிலேருந்து இந்த பூஞ்சானம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளுக்கு வரும், மஞ்சள்லேருந்து உங்களுக்கு மிளகாய்க்கு போகும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பூஞ்சானத்துடைய வித்துக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து பரவிட்டு போயிட்டுருக்கும், சரிங்களா? இப்போ இலைப்புள்ளி அதிகமாக இருக்கிற ஏரியாவில் வந்து நம்ம மஞ்சள் ஊடுபயிர் சாகுபடி செய்கிறத வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும், சரிங்களா? அப்போ தான் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு மஞ்சளை வந்து நம்ம இந்த பூஞ்சானத்துலேருந்து காப்பாற்ற முடியும். அடுத்து இன்னொரு முக்கியமான இலையில் வர பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இலைக்கருகள். ஸோ இது எந்த காலகட்டத்தில் வரும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடவு செஞ்ச ஒரு 5 மாதம் கழிச்சு, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இது வந்து தெரிய வரும்.
குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் இதனுடைய தாக்குதல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு பூஞ்சானம், அதாவது டேஃபினா மேக்லன்ஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சானத்தால் வர்றது தான். இதுவும் வந்து காற்று வழியாக பரவுகிற ஒரு பூஞ்சானம். ஸோ இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு நிற புலிகள் வந்து நீள் வட்டமாகவோ இல்லை சதுர வடிவத்துலேயோ வந்து இரண்டு பக்கத்துலேயும் இருக்கும், அதாவது அடிப்பக்கத்துலேயும் இருக்கும் இலையுடைய மேல் பக்கத்துலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புலிகள் வந்து பார்த்திங்கன்னா விரைவாக அடர சிவப்பு கலந்த பழுப்பு நிறமாக மாறிவிடும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலைகள்லாம் வந்து மஞ்சளாயிரும். நீங்கள் தூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆகும் எப்படி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு இலையெல்லாம் வந்து கருகின மாதிரி தெரியும். அதனால தான் வந்து இதை வந்து நம்ம இலைக்கருகல் நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நோயும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு வந்து காற்று மூலம் பரவிடும். அதனால் இந்த இலைப்புள்ளி இலைக்கருகல், ஸோ இந்த ரெண்டு நோயை பொறுத்த வரைக்கும் நோய் தென்பட்ட உடனே வந்து நம்ம மருந்து தெளித்த மட்டும்தான் வந்து முழுமையான கட்டுப்பாடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். காப்ராக்சிக்ளோரைடு வந்து 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணி அப்படிங்கிற அளவில் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கார்பன்டசின் இது வந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற அளவில் உபயோகப்படுத்தணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபிகோனசோல் இது வந்து 1 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு என்ற அளவில் நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த மூணு மருந்துகளை வந்து நம்ம அதாவது ஒரே மருந்தை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறது உபயோகப்படுத்துறதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா என்ன, இப்போ ஒரே மருந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பூஞ்சான வந்து இந்த பூஞ்சான கொல்லிகளுக்கு வந்து எதிர்ப்பு தன்மையை உருவாக்கிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டோஸ் வந்து அதாவது அளவு வந்து அதிகம் பண்ணணும், அடிக்கிற நம்பர் அதாவது எண்ணிக்கையை வந்து நீங்கள் கூட்ட வேண்டியது இருக்கும் சரிங்களா. அதனால் வந்து இப்போ காப்ராக்சிக்ளோரைடு அப்படின்னா 2.5 கிராம் பெர் 1 லிட்டர் தண்ணிக்கு, கார்பன்டசிம் அப்படின்னா 1 கிராம் பெர் லிட்டர் தண்ணிக்கு, ப்ரோபிகோனசோல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1 ml 1 லிட்டர் தண்ணிக்கு சரிங்களா. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அந்த மஞ்சளுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கிறனால வந்து மருந்து வந்து தங்காது. அதனால் வந்து கூட வந்து கண்டிப்பாக வந்து ஒட்டும் திரவம் சேர்த்துக்கணும். அது வந்து 1 மில்லி 1 லிட்டர் தண்ணிங்க அப்படிங்கிற அளவில் வந்து ஒட்டும் திரவம் சேர்த்து தான் வந்து நம்ம எந்த ஒரு பூஞ்சாலை குழியாக இருந்தாலும் தெளிக்கணும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன பூஞ்சாலை குழிகளை வந்து கலந்து அடிக்கக்கூடாது, தனித்தனியாக அடிக்கணும். எவ்வளவு கால இடைவெளியில் அடிக்கணும் அப்படின்னா ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் இடைவெளியில் அடிக்கணும். நோயுடைய தீவிரத்தை பொறுத்து நம்ம அதை வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதாவது 10 நாள் இல்லை 15 நாள் இடைவெளியில் வந்து நம்ம சொன்ன அந்த மூணு மருந்துகளை வந்து சுழற்சி முறையில் நம்ம தெளிக்க வேண்டும். அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நோய் கட்டுப்பாடு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரே மருந்தை வந்து தொடர்ந்து அடிக்கக்கூடாது, நிறைய மருந்துகளை வந்து கலக்கி அடிக்கக்கூடாது சரிங்களா. அப்படியெல்லாம் பண்ணும்போது என்னாங்கன்னா பூஞ்சான வந்து பூஞ்சான கொல்லிக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிடும். மேலும் விவரம் பெற முனைவர் S.Maruthasalam அவர்களை 0996003851 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.